என இருந்த கூட்டம் போற எதுவும் கம்மா மீன் அழியுதா? கட்டு வச்ச கோட்டை அப்படி தகர்ந்து போயிடுச்சடா. இந்த பொம்பளையாள அப்பயே சொன்ன நெலிச்சிட்டு போனே எரிஞ்சுறேன். டீ வாங்கி குடுக்கறதுக்கு ஒரு வெப்பரி வேலை போத்தான். உன் வளர்த்தியும் கொடுத்தானா? பூ வச்சுட்டு தலையில பூ வச்சுட்டு வரணும், ஊர்ல வாங்கி தரணும். பூ வச்சுட்டு எதுக்கு உனக்கு பொண்ணு வாக்க வந்திருக்கேன் மூடிக்கிட்டு? மனசே சரியில்லையப்பா, மனசு சரியில்லை. புருஷன் ஒழுங்கா இருந்தா ஏன் அப்படி நான் வர்றேன்? அதே பூ வைக்கல, நீ மூடிக்கிட்டு இருக்க. கொண்டையில பூ வச்சோம், கொண்டவன் நினைச்சு குதிரை ஏற முடியும், கண்டவன் நினைச்சு கழுதை ஏற முடியும். இருந்திருந்து ஒரு பால் பண்ண அதிபருக்கு கல்யாணம் பண்ண நல்ல வேலை தானே. எப்படி நெற்று கணக்கா பால் வச்சு நம்மள பால் இல்லாம கஞ்சி குடிச்சுக்கே. முதல்வருக்கு செம்போட போறேன், அவன் செம்பு விளக்கண்ண கயிறு மூக்கண கயிறு எல்லா கயிறும் வச்சிருக்கேன். காலை கட்டுறது, காலை கட்டுறது. நான் நினைச்சு எப்படி நம்ம விழுத்தாடி போட்டு பால் வச்சாம விட மாட்டேன். சார் இன்னும் நாலரை போல பாக்குறேன், சப்பு சப்புன்னு தண்ணி அடிக்கிறாண்டா. என்ன நீ ஏற்கனவே மணி அரைச்சு பால் வச்சு நல்ல வேலை சுடுதண்ணி வச்சு ஊத்தாம போனேன். சரி அத்தாடி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மள போதை போட்டி அக்கா கல்ல எடுத்துருவேன். ஆமா வேணாம் அவனை டைவ் செய்து சார். என்ன அடுத்து சைக்கிள் கடைக்காரனுக்கு வாக்கப்பட்டு அப்படியே நல்ல டைப்டா. முதல்வருக்கு போறேன், தேப்பு கட்ட லிவர் சொல்லுசன் பால் டிப்பு கோட்டம் பாக்குற மிஷின் இது பத்தாதுன்னு பெரிய சட்டியில தண்ணி மோந்து வச்சிருக்கேன். டீப்பு கசிவடிதான் பாப்பேன் போல. ஓட்ட கண்டனம்லாம் ஒட்டிடுவேன். என்ன கண்டேன் திடீர்னு அர்ஜென்ட் ஆகணும், போன் அடிச்சா பஞ்சர் ஓட்ட போனோம். அதுக்கு முதல்வர் கட்டிலேயே உட்காந்துருப்ப பாக்குறேன், போட வச்சு பஸ்ட் நைட் கட்டில கடை ஓட்டேன். நான் பயந்துகிட்டே படுத்தேன். சொலுசன் டிப்பு வேற லேசா லீக் ஆகிட்டே இருந்து எப்படி சட்டிக்கிட்டே ஓட்டி விட்டுருவேன். சரணும் பஸ் நேட்ல படுத்து தூங்குனே பகரு முட்டிருச்சுதான் பாட்டு காலை தூக்கி கட்டில வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரட்டு சரட்டு சத்தையிட்டு நான் கூட கேரட் சீக்கிறாரு போல குளிச்சு பாக்குறேன். ஆணி கட்டத்தேன், ஆணி கட்டைய வச்சு தேய்ச்சிக்கிறேன். காலில் இருக்கிற ரேகையெல்லாம் சரட்டு சரட்டு என்ன கேக்குறேன். ரெண்டு பஞ்சர் இருக்கு, பஞ்சருக்கு நான் புறவடத்த ஓட்டுவேன். ஆனா நல்ல வேலை அவட்டுக்கு ஊட தேக்காம புதுக்கு மருந்த போட்டு வீட்டுல இப்படி படுத்து இப்படித்தாண்டா அவனு செஞ்சு. நான் நினைச்சு எப்படி ஒரு காலத்துல இவனுக்கு நம்ம அனுசரிச்சு போட்டோம், ரெண்டு தொடைய ஜொலிசன தடவி இப்படி ஒட்டி புரிவேன். நம்ம ஒண்ணுக்கு இருக்கும் போது வாமட பின்னா அப்படின்ட்டு பின்னங்கால பிடத அடிக்க ஓடியான்ட்டு அதுலயே நீ தூக்கிட்டு போய் அந்த சட்டியில அமுக்குறான். தொப்புள்ள மோட்ட போதாங்க, டீப்பு அடிக்குதாங்க. அந்த நேரம் நான் ஏப்ப ஓட்டதுக்கு அதுக்கு தொப்புல இருந்து முட்டை முட்டையா போக தேய்ச்சிட்டான தொப்புல. ஆஹா முரட்டு பஞ்சர்றான் டீப்ப வெட்டிட்டேன். போதும்ப்பா நல்ல வேலை பூராத்தையும் பார்சல் பண்ணி ஒட்டாம போனேன். வேற ஒரு மாப்பிள்ளைக்கு லோலர் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் சும்மா இருக்கக்கூடாது. எட்டு போடுறதுக்கு கிளம்பிட்டான தாலுகாட்டில். எட்டு போடுறதுக்கு வண்டி எடுத்து வச்சோம்னா லோலரை கொண்டு போயிட்டேன். எங்க வீடு திரும்ப முடியல. எட்டு போட ஊண்டி வச்சிருப்பாங்க ஒரு கல்லு, கல்ல பூரா மாவாக்கிட்டேன். அதனால எட்டு போட வந்த பைக்க பூரா நுணுக்கி இன்னமும் பத்து வருஷமா கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை எட்டு போடுறதுனால தப்பிச்சு. உன்னை பத்து போட்டிருப்பேன், பதினொன்னு ஓட சொன்னோம்னா என்னைக்குதான் தூக்கிட்டு போறேன். சார் இன்னும் ஒரு டீ கடைக்கார வச்சிருந்தேன், வெகு நாளா வச்சிருந்தேன். அவர் என்னடா காலையில விடுஞ்சவனே சட்டியை தூக்கி வை, சட்டியை தூக்கி வைங்க. நான் எந்த சட்டியில சரின்னு தொப்புள்ள ஏன் நின்றுகிட்டு ஆத்துறான்டா சார். எப்படி இந்த
பாலாடைய எடுத்துருவேன் அப்படின்னு நான் பாவாடைய தூக்கிட்டு ஓடியாச்சு. பத்தாண்டி வியாபாரிக்கிட்டே வச்சிருக்கேன். அதே முழுசா ஒரு நாப்புள்ள வித்து 65 ரூபா கொண்டு வரேன், அதுலயும் தண்ணியை போட்டு படுத்துக்கிறான். என்னைக்கு பத்தாண்டில மண்ணெண்ணை விழுக போதும் கலந்து வித்துட்டு ஊர்ல அடிவாங்க போறேன். தெரியும் உங்க ஞாபகம் தெரியுமா, பச்சாணி வித்தாலு காந்த வழக்கு மேல வச்சு தலைவர் சுருமாடை கூட்டி நத்தம் பக்கம் வித்துக்கிட்டே இருந்தேன். நான் சாமி பாட்டு படிக்க உடனே அந்த ஆளுக்கு சாமி வந்துருச்சு. அவன் என்ன மேல இருக்க காண்டா வழக்கு நினைச்சு பாக்கல, அவன் குதிச்சுட்டான் மங்கு மங்குன்னு. காண்டா வழக்கு ஒரு பொம்பளை தலையில விழுந்து அதோட அவன் அவர்த்திக்கே வெள்ள குச்சுட்டா யாரும் மக்கள். கண்ணே என் சத்திய புரியா நவம்மா நீங்க சத்திய புரியா வாப்பா. அட பொன்னான மனதே பூவான மனதே வைக்காத பொண்ணு மேலாத நீ வைக்காத பொண்ணு மேலாத. அட பொன்னான மனதே பூவான மனதே வைக்காத பொண்ணு மேலாத நீ வைக்காத பொண்ணு மேலாத. அத வச்ச வச்சிருக்கியோ என்னப்பா தொப்புள் ஜரிய தெரியலையா, ஆம்பளதான்டா போறாங்க தினமும் ஏழு பிள்ளை போட்டு ஜெரைக்கிறது எனக்கு தானே தெரியும். போற வர வர பிள்ளவத்தோம்பல மாதிரி ஆயிடுச்சு. நீ என்னத்தாத்தா ஏமா நல்லா தானே வந்த, நீ நல்லாத்தே வந்த, புரிஞ்சு நல்லா இருக்காரு நல்லா தெரியல. நான் நல்லா தெரிஞ்சு எனக்கு வர்ற புருஷன் பூரா ஒத்த மிச்சம் விட்டாங்க விதியத்தவையில அத்தியாந்திரம் புருஷம் பூரா வெற்றியை கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா அவன் சுண்ணாமுக்கு விதியத்தவையில அத்தியம். ஒருத்தனுக்கு ஒருத்தடி வேணே ஒருத்தனுக்கு ஒருத்திய லைன் பண்ண இந்த காலத்துல எப்படி ஈஸி பண்ணி விடுவாங்க. அப்புறம் நாலு பேர்த்த கனெக்ட் பண்ணாத்தே ஆளுக்கு 100 ரூபா ஏத்துவாங்க 400 ரூபா சேர்ந்துவோம். வெள்ளிக்கிழமை அப்பா தமிழ்ல சொன்னாரு காவலுக்கு காவலுக்கு கண்ணு கருத்தமா காவல் பாக்க சொன்னாங்கல்ல நானும் வந்துட்டு நீனு வந்துட்டீல்ல வள்ளியம்மா பாத்திருக்கியா. வள்ளியம்மா அரைமணிலேயே இருக்காங்க இன்னைக்கிட்ட முத முறையா காட்டுக்கு வர்றாங்க. இல்ல வெளியில வரல, அதனால நானும் அப்பாட்ட போனேன். அப்பா சொன்னாரு இங்க எல்லா பேரும் சேர்ந்துட்டு நான் சித்த ஓய்வு எடுக்கிறேன், நீங்க திறமை காட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா நீங்க போயிட்டு வாங்க அம்மாட்ட. என்ன ரொம்ப உசு உசுன்னு பாத்து என்ன வர பாத்துருந்தா பஞ்சு நழுவுது நானே பஞ்சு நழுவுதா ஒன்றுக்குள்ளே என்ன சொன்னா தெரியுமா பச்சை கலர் உருண்டை எடுத்தா தெரியும். எடுத்துக்கிட்டு எரிஞ்சும் கேட்டு பால் மாதிரி மண்டை புடச்சு போவோம் ஓடிக்குது. மாங்காய் இருக்கு மாங்காயா மாத்தேன் குச்சு குச்சு சமாளம் குச்சு குச்சு மனப்பார முடியாண்டி குச்சு குச்சு ஐயோ தொழில் அந்த வச்சே அது அது சுத்தில குடுத்தா வளர்ந்து பார்க்க ரொம்ப சோறையா அம்மா வர்றாங்க அப்பா வாங்க All right.
அதே மாதிரி. ஏய் அடிக்க நிப்பியா, அழைக்கிறேன். அப்புறம் ஹலோ பிரியம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கணும், முருகனுடைய திருவருளால. ஆமாமா, இந்த வருடம் இல்ல எல்லா வருடமும் எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்பா போய் சந்திச்சியா? போனேன். இந்த பெண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வேற ஏரியாவில காவல் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி, அப்பா போய் சந்திச்சீங்களா? போனேன். அப்பா என்ன சொன்னாங்க? அப்பாவுக்கு என்ன கைகால பூரா சேர்த்து பண்ணாவே இருக்கு. தரவுங்க தரோ. சரி எல்லாம் இருக்கட்டும், அப்பா காவலுக்கு போக சொன்னாங்க. காட்டுல ஒரு செக்யூரிட்டி 7000 ரூபாய் சம்பளத்துக்கு உட்காந்து. 7000 ஆமா எம்கே, என்ன பண்ண காட்டுக்காரன் எம்கே. சரி எல்லாம் இருக்கட்டும், வெற்றி பேர் வீரவே. முருகப்பெருமானுடைய பேர் வந்துருச்சு. சரி இருக்கட்டும், என்ன என் பேரா? காக்கா. காக்கா கரண்டுச்சா? உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு சித்துப்புதி. அப்பா பேரு? அப்பா பேரு ஆந்த. எங்க தாத்தா பேரு வாத்து. உன் தங்கச்சி பேரு? தங்கச்சி பேரு தான் கதவாடி. அக்கா பேரு? அக்கா பேரு தான் பூந்தக்கோழி. பேர் நல்லா பொருத்தமா இருக்கேன். பறவை வருத்தம் தான் பறவை குடும்பத்தை வைக்கணும். அப்பதான் ஜோசியர் சொல்லிருக்காரு, பறவை வருத்தம் போனா பறவை பேரு, மிருக வருத்தம் போனா மிருகம் பேரு. அப்படியா? நாடகத்துல வந்தா நாடகம் பேரு. சரி அப்பா போய் சந்திச்சியா? இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போயிருக்கியா? போயிருக்கேன். ஒவ்வொரு சீமக்கரு தூர்லயும் ஒரு ஆம்பளை உட்காந்துருப்பாங்க. ஏய் வெளியே இருக்க அறிவட்ட வேலை. எந்த காட்டி? அது மந்த காடா. திரைக்காட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடலாம், அப்புறமா காவலுக்கு போலாம். எடுத்த பார்க்கும் எப்படி இருக்கு தெரியுமா? குறிஞ்சியிலே மலர்ந்து கொடுங்கு நடி தன்னாடி. ஒழுக்கமா ஆட போட்டுக்கணும், இந்த ஆடையிலும் போட்டு வா. ஏ என்னடி தாவணி, இது கொஞ்சம் கூட இருக்க கூடாதா? என்ன பண்ணுறது, கூட எடுத்தா 700 ரூபாய், 35 ரூபாய். அப்ப நாங்கெல்லாம்
செல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு ஆடி எடுக்கும் போது 100,000 செலவாயிருச்சாமே. கூடவே செலவாயிருச்சு. நன்றி வாங்கிறோம். உனக்கு எல்லாம் செலவராக அவன் பாத்து அடியே நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துச்சுன்னா நீ இப்படி நடந்துக்கிறியா? நான் ஒழுங்கா நடக்க முடியும். நெருஞ்சு முழு குத்தினால செலவு வச்சிருச்சு. நெருஞ்சு முழு குத்தி குத்தினா செலவு வைக்கணும். அப்படி குத்துனது இல்ல. எங்க உன குத்தி காமிக்கா? நண்பர்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆமா எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? லேசா பல்ல காமிங்க? இதெல்லாம் டாக்டரா? ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஒரு கரியர் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தத்தண்டி வார்த்தை. ஏன் கல்யாணம்ன்றது எத்தத்தண்டி வார்த்தை? கல்யாணம் எனக்கு முடிக்க. ஆமா டி. நீங்க நாலு விதத்துல யாரு வெள்ளிக்கிழமை சும்மா இருக்கீங்க? ஏய் என் காதலை சொல்லத்தா ஐயா. வெற்றி ஐயா, நான் உன்னை விரும்புகிறேன். ஆனா உன்னை விரும்புனா ரொம்ப சந்தோஷம். பிள்ளையார் போல பிள்ளையார் போல சுண்டலும் பொங்கச்சோறு வாங்கிட்டு வந்துருவேன். இது ஒரு டைலாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை பார்க்கும் போது புருஷன் ஆசையை விட்டு, அவரை பார்க்கும் போது ஆம்பளை ஆசையை விட்டு போ. ஏன் தொண்டை இப்படி இருந்து வர வர சாரி சங்கீர்த்தனம் பாண்டியில சந்துக்குறவை பாண்டியா? டான்ஸ போடுங்க. அந்த பக்கத்துல இருக்க அந்த பொடாப்ப சாச்சு விடு. அது என்னது? அது அடே நீ சொல்லி பள்ளியப்பா. தாங்கள் சிறிது நேரம், உனக்கு நல்ல மரியாதை. சிறிது நேரம் பறவை விரட்டுவேன். அதானே பாத்தேன். அடியே இந்த காதல் கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்? நிறைய நினைக்கிறேன். சில அந்த பிள்ளைகிட்ட காதலிக்கிறேன்னு கேப்போமா? சொல்லடி. ஆமாமா, உங்க அண்ணன் வீரத்தேவனு தான் நாங்க காதலிக்கிறோம். ஏய் காதலை சொல்லும் போது அவசரமா பாருங்க. நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்களோ இல்லையா தெரியாது. சரிமா, நான் வெகு நாட்களா ஒருத்தர் காதலிச்சு. அது யாருமா? யாரு சொல்லவா? சொல்லுங்க. சொன்னா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். பிரிச்சு வச்சிருவாரு. வேண்டாமா வேண்டாம், அதெல்லாம் பிரிக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க. நான் அவருக்கு நினைச்சிட்டு கேட்டீரான் அவனுக்கு தெரியுமா? அப்படி சொல்ல, உனக்கு படிச்சுன்னு ஒரு பேரு வைக்கலாம்னு யோசனை பண்ண. வாய்க்குள்ள நல்லா இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. குத்துற மாதிரி ஒரு பேர் சொல்லு. இல்லடி, இப்படி எல்லாம் உங்களுக்கு பேர் இருக்குல்ல. நான் விரும்புறவர் எப்படி இருப்பாரு? அவரு பேர் என்ன அப்படின்னு சொல்ல வேணாம். சொல்லுங்க. நீ கண்டுபிடிப்பியா? சொல்லுங்க. சரியா அடையாளம் சொல்லவா? அதே எதிர்பார்க்கறேன். இல்லடி, நான் வந்து விரும்புறவரை பத்தி அடையாளம் சொல்லுங்க. என்னது? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, ஆறு வீடு வச்சிருக்காரு. ஒரு வீட்டுல 60,000 வாடகை வச்சாலும் ஆறு வீடு வரும்போது 60,000 பேரு. 60,000 எல்லாரும் ஊருக்குள்ளதான் வீடு வச்சிருக்காங்க. நம்ம ஆளு வீட்டையும் அப்புறம் வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய ஓ பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரோ? அப்படிலாம் சொல்லிட முடியாது. பெரிய தலைவர். என்னது அடுத்த அடையாளமாக? இப்பயே அவர் இருக்காரு. கூட என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மயில் இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கு, யானை குட்டி இருக்கு. தெரிஞ்சு வச்சு. யாரு? கோழிக்கடை வச்சிருக்கவர. கோழிக்கடை வச்சிருக்காரு. மயில் சேவெல்லாம் வச்சிருந்தானோ? கோழிக்கடை வச்சிருக்கவரா? அப்புறம் அது வேண்டி அவர்லாம் இல்ல. யாரும் கண்டுபிடி பாக்கலாம். சொல்லிடி. நீ சொல்லுங்க. என்னடி கட்டிக்க போற ஒரு பேரை நானே எப்படி சொல்லுவேன்? கட்டிக்க போற ஒரு பேரை சொல்லக்கூடாது. சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்லிருச்சு பத்தியா? அவரதான் நினைச்சிட்டு ஏ அது அண்ணன்டி. அறிவு கட்டவளை, கடவுள், ஆண்டவன், முருகன், சண்முகன், அவர்தான் நினைச்சாச்சரம் சதாச்சரம். ஆமாடி, நான் தான் அவரை காண்பிக்கிறேன். கண்டுபிடிக்க மாட்டேன். நைட்டு விளையாடுமா? இல்ல இல்ல, எல்லா நேரமும் என்னவே கண்டுக்கணும். எந்த வேலை இருந்தா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. பரவாயில்ல, கல்யாணம் என்ன? ஆமா, ரெண்டாம் தரம். ரெண்டாம் தரம் எப்படி கட்டிக்கிறது? இவ்வளவு சொத்து இருக்கும் போது நாளா இருந்து ஏழாம் தரம் சொன்னா கூட தெரியும். முடியாது. அவரு அந்த பெண்ணோட இருந்தா நினைப்பெல்லாம் எம்எல்ஏ. அப்படியா? அப்ப உங்களுக்கு இங்கே பல்ல அழகு இருக்கு. ஏ என்ன பேசணும் யோசிச்சுட்டு? சரியா, அப்ப எல்லாரும் சேர்ந்து முதல்ல எனது பல்ல அழகு. அடியே, நான் விரும்புறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு ஒரு சில கற்பனைகள்லாம் இருக்கு. எப்படி மாப்பிள்ளை பிடிக்கிறீங்க? அது மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருக்கேன். முருகன் அதே மாதிரிதான் இருப்பாரு நினைக்கிறேன். நான் பிடிக்கும் மாப்பிள்ளைதான், நான் தெரிஞ்ச மன்னவன் தான். நான் போடுற கொட்டுக்குள்ள வாழனும் வீட்டுக்குள்ள நான் கைகட்டி வாய்வத்தி நின்று நான் கண்டிக்கும் மாப்பிள்ளை. நான் கைகட்டி 52 நாளைக்கு நோய் அடைய
ஏவள்ளி தாப்பாட போடுற ஒரு அண்ணன் அறிவட்டானே தாப்பா போடுறதுக்காங்கம்மா மாநிலத்தீங்கிட்டு மல்லிக பூ வந்து மாநில தேங்கிட்டு மல்லிக பூ வந்து மாரோட அதுல மட்டும் ஒழுங்கா இல்ல அந்த இல்ல ஒரு பாட்டி பாட்டி வைக்காம பாத்துக்கணும் உங்களுக்காக என்ன பாட்டு பாட இந்தி வேணுமா ஜப்பான் வேணுமா உருது வேணுமா நான் பாடவா இப்ப பாரு பாருங்க தப்பு தப்பா பாடுறேன் விடுத்துருவேன் பாடறிய படிப்பறிய வைக்கப்படப்பெரிய கெசரிய சவரிய அடுப்பறிய துணி அறிய பேப்பர் அறிய புரிய உன்னே வாத்து பாரு குறுக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவளே நீ மஞ்சத்தச்சு துணிக்கையில் பாத்ரூம்ல டாப்பாவ போடுத்தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணி நீர் கதிய பைப்புல தண்ணி கசிய கொடத்தடுத்து நீ உன் தலையில ஓட இவோதோர சிறப்ப என்ன பெரியப்ப அந்த மாதிரிதான் கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிரித்தாலே அவத்த அந்த நிலவு வந்து உழவோ பார்க்கும் உழவோ பார்க்கும் கேசவால தந்தே கேசவால தந்தே பத்தாணி வச்ச உண்ட உன்னை நினைச்சுத்தா கேச பார்த்து நல்ல 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 ஆம்பளையா எப்படி பாட்டு மாதிரி பாடுறேன் அப்படியா பரவாயில்ல வாட்டிருவோமா ஊரடிசன்ல அடுத்தனமா இருந்தேன் அப்பா வந்தாரு பயங்கரமா திட்டுவாரு அப்படியா அப்பா மொழியை தட்டலாமா அப்பா மொழியை தட்டினா என்ன அப்பா மொழியை தட்டக்கூடாது கட்டாய அப்பா மொழியை தட்டினா அவருக்கு கோபம் வரும் கோபம் வரும் அதனால பறவைகள் எல்லாம் ஆளுநம் சொல்லி விரட்ட சொன்னாங்க எப்படி ஆளுநம் 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 ரொம்ப பெருமையான இடம் தாவணி ஒழுங்கா போடு வணக்கத்துக்கு உரிமை யாராவது வருவாங்க என்னுடைய முத்துக்கள் சிதறிவிட்ட நினைத்தையும் பெருகி கொண்டு வாங்க நன்றி காலையிலே விடியதற்குள் வந்து வேதியவனை சேர்த்து இருக்கட்டும் அதனால ரொம்ப பெருமையான இடம் வணக்கத்துக்குரிய உங்க யாராவது வருவாங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா வள்ளி அழைத்ததாக அழைத்து பாருங்கள் ஆறு குறு திசையில் பிரிந்து சொல்லுங்க வரக்கூடிய சாமி கிட்ட பாட சொல்லி
அவரை சாதிக்க சொல்லுங்க நீ, இந்த சத்திய பிரியாவ பாதிகளை பிறக்க சொல்லுங்க நீ. ஆசோ 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 மயிலே மயிலே நமக்கே